ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச் பயோஃப்ளாக் வீடியோஸ் போட்டுரு மாலாஜி இனிமேல் கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோஸ் வரும் இப்போ நம்ம அன்பாக்ஸிங் இன்றைக்கி என்னென்னு பார்க்குறோன்னா ஹைலியாவில் ஓர்டெக்ஸ் ப்ளோயர் இது வந்து ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் ஹெச்பி ப்ளோயர் இது இந்த ஒரு ப்ளோயர் பார்த்திங்கன்னா நம்ம பயோஃப்ளாக் டேங்க்கு ஒரு ஃபோர் டயமெட்டர் டேங்க்கு டென் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஒரு டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அப் டூ சிக்ஸ் டேங்க் வரைக்கும் நீங்கள் இதை நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுல்லாக சப்ளை கொடுக்கும் ஃபிஷ் நல்லா மேலே வளர்ந்து வர்ற வரைக்கும் பெருசாக வளர்ந்து வர்ற வரைக்கும் அது சப்போர்ட் கொடுக்கும் இது பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டலாக தான் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் ஹைலியால் நம்ம ஏர் பம்ப் எல்லாமே பார்த்துருப்போம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் நல்ல குவாலிட்டி அதேமாரி அதே பிராண்டில் உள்ளது தான் இதுவும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ச்ஸ் இது எழுக்கும் இது சிங்கிள் ஸ்டேஜ் இருந்துச்சு இது பாக்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு ஒரு டிவைடரு ஒரு கனெக்டர் பிளாக் கலரில் இருக்க ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க இந்த டிவைடர் நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம தனியாக பால் வால்வை கொடு அந்த செட்டப் நான் உங்களுக்கு ஃபைனலில் காட்டுறேன் அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி ஒரு கனெக்ட்ரு ஒன்று கொடுத்துருவாங்க இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஏறு அவுட்புட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதோடய வாட்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ச்ஸு ஒரு பதினேழு கிலோ வெயிட் வரும் அது அவங்களுக்கு மொத்தமே இது இந்த மாதிரி நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் போட்டுட்டு நல்ல ஒரு கிளிப்பு ஒன்று மேலே போட்டுருங்க ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை போட்டு காட்டுறேன் அந்த டிவைடரை ஆக்சுவலாக நம்ம டிவைடர் இதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சின்ன சின்ன பால் வால் போட்டு தனித்தனியாக ஏராக்சி டியூப்பில் போடணும் இந்த ஹோலும் அந்த ஏராக்சி டியூப் ஹோலும் செட் ஆகாது ஸோ அதனால் நம்ம சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அப்புறம் நீங்கள் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் எம்பிஏ ப்ரெஷர் இதுலேருந்து கிடைக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ஓல்ட்ஸு அப்புறம் இம்பார்ட்டண்டாக நான் சொல்லணும் என்னென்னச்சின்னா இதோடய நாய்ஸு நாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சன்சன்லாம் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் நாய்ஸு ஃப்ளக் பாயிண்ட் இந்த மாதிரி பட்ட பெண்ணில் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபாரின் பின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ளக் பாயிண்ட்டு இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இப்போ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் சிங்கிள் ஃபேஸ் இந்த ப்ளோயரு இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சிங்கிள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப அது அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட செட்டப் இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போட்டு பால் வால்வோ நீங்கள் போட்டு தனித்தனியாக பண்ணிடலாம் இந்த நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட ஏராக்சி டியூப் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இதுக்கு நான் தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன் அது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு ப்ளோயர் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே பழக வச்சு அதில் வந்து போல்ட்டு போட்டு நீங்கள் ஃபுல்லாக முறுக்கிடுங்க அதாவது ஏ ஏர் அதாவது ப்ளோயரையும் ப்ளஸ் நீங்கள் மர கட்டையில் வச்சு கீழே வச்சு ஏன்னா வைப்ரேஷன் சுத்தமாக இல்லாமல் வச்சுக்கங்க எவ்வளோ காலம் நீங்கள் வைப்ரேஷன் இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப லைஃப் வரும் அது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான் அது லேசான வைப்ரேஷன் இருந்துச்சுனாலும் அந்த பம்பு வந்து வராது ப்ளோயர் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்த்துங்க இது நார்மலாக ஒன் இயர் வாரண்டியோட வருது நிறைய பேர் வந்து இந்த பாண்டுக்கு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ இது வந்து பாண்டுக்கு இது ஆகாது இது வந்து பயோஃப்ளாக் டேங்க்கு தான் செட் ஆகும் உங்களுக்கு பாண்டுக்கு போனால் ரூட் ப்ளோயர் இருக்குது ரூட் ப்ளோயர் வச்சிங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பேக்கிங்லாம் இதுதான் பம்ப்பு இந்த ஒரு ரெண்டு போல்ட்டு தோடு சேர்ந்து வரும் அதை சேர்த்து இன்னொரு ரெண்டு போல்ட்டு போட்டுங்க மொத்தம் நாலாக போட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்